தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்த கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒசூரில் வழக்கறிஞர் கண்ணன் சரமாரியாக வெட்டப்பட்டதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுத்து நிறுத்த கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை இம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான மேலும் விவரம். ஒசூரில் நேற்று வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் மீது அறிவாலை கொண்டு சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கக்கூடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கே.ஆர். ஸ்ரீராம், நீதிபதி செந்தில் குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது மூத்த வழக்கறிஞர் எஸ். பிரபாகரன் ஆஜரானார். அப்பொழுது தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது மற்றும் தாக்கப்படுவது தொடர் கதையாகி வருவதாக கூறினார். தவிரிலக்கும் வழக்கறிஞர்கள் மீது பார் கவுன்சில் சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மாவட்டங்களில் உள்ள நீதிமன்றங்களில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நேற்று வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடங்கிவிட்டதா, கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் ராஜராகி வழக்கிலே தற்பொழுதைய நிலை மற்றும் கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை கூறினார். மேலும் நேற்றைய சம்பவம் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்துள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு அளிப்பது என்பது இயலாத காரியம் எனவும் கூறினர். இதனையடுத்து வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுக்கவும் மாவட்ட நீதிமன்றங்களில் சிசிடிவி கேமராக்கள், மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்டவை பொருத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தி பரிந்துரைகளை அளிக்க தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 23 ஒத்திவைத்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.